വില്ലോട് വാ നിലവേ. അദ്ധ്യായം 13. തലൈ சிறந்தവൻ. ഊരിൽ பேசிக்கொள்கிறார்களே, அது உண்மைதான் அண்ண செல்லை. மலையின் குரலிலிருந்த வெப்பம் அவள் காது மடல்களை சுட்டது. மண்ணோடும் வாழாமல் வெண்ணோடும் சேராமல் இரண்டு நாட்களாய் அந்தர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நச்செல்லையை அண்ணனின் கேள்வி பூமியில் இறக்கிவிட்டது. தன்னை அண்ணன் இதுவரை ஒன்றுமே கேட்கவில்லை என்ற சோகத்தை அவளை சுற்றி வளைத்து சுட்டுக்கொண்டே இருந்தது. கேள், இப்படி ஏதாவது ஒன்றை கேள். அவன் என்னை பிரிவு என்கிற பெருங்கடலில் தள்ளிவிட்டு போய்விட்டான். நீ வேறு மௌனம் எனும் பாறாங்கல்லை என்னோடு சேர்த்து கட்டுகிறாய். மௌனம் என்பது தண்டனை, கேள்விதான் விடுதலை. கேள். அவனுக்கு தெரியாமல் கண்களை பிடித்து கொண்டு கண்ணீர் காயாத பார்வையை அவன் மீது பரப்பினார். உலகில் காய்ந்து கொண்டிருந்தது ஒரு நீண்ட இரும்பு துண்டு. கொடுக்கிற போதெல்லாம் சிரிக்கிற இரவலன் போல துருத்தி அழுத்துகிற போதெல்லாம் சிவப்பாய் சிரித்தது உலை. கருந்தேக்கு போன்ற தேகம் கொண்ட கருமான் ஒருவன் உலகில் காயும் இரும்பு தடியை துண்டிப்பதற்காக இரும்பு கூடரியின் இரு புறங்களையும் கூர் செய்து கொண்டிருந்தான். வேல் வடிப்பதற்கான இரும்பு துண்டுகளை துண்டிப்பதற்கு மட்டும் அவன் உதவிக்கு வருவது வழக்கம். அவன் கோடரி தீட்டும் சத்தத்தை தாண்டி மலையன் கேள்வி மறுபடி விழுந்தது. சொல், ஊரில் பேசிக்கொள்வது உண்மைதானா? என்ன பேசிக்கொள்கிறார்கள்? உடல் அசையாமல் உதடு மட்டும் அசைய நச்செல்லை கேட்டாள். ஏற்கனவே சிவந்திருந்த மலையன் கண்களை ஒளி நெருப்பு இன்னும் உக்கரமாய் சிவக்க வைக்க அவள் மீது பார்வையை வீசாமல் கேள்வியை மட்டும் வீசினான். வந்தவன் அரசனாமே? ஆமாம். யார்? தொண்டி மன்னன் சேரலாதனா? ஆமாம். நீ தடுத்திராவிட்டால் அவன் மலையிலிருந்து குதித்து மாண்டிருக்க கூடுமாமே? கூடும். எப்படி தடுத்தாய்? மௌனம். என்ன சொல்லி தடுத்தாய்? பதிலேதும் இல்லை, மௌனம். ஒரு பக்கம் காய்ந்து பொன்னிறத்துக்கு வந்துவிட்ட இரும்பு துண்டை மறுபக்கம் புரட்டி போட்டான். அண்ணன் தங்கையின் பேச்சு அடிக்கடி அறிந்து போனாலும் கருமான் இரும்பு கூடடி தீட்டு மோசை மட்டும் ஒழுத்து கொண்டே இருந்தது. எப்படி தடுத்தாய், என்ன சொல்லி தடுத்தாய் என்பதை நீ சொல்ல மாட்டாய். நான் சொல்லட்டுமா? நீண்ட மௌனம். ஆதனை நச்செல்லை காதலிக்கிறார் என்று மலைமுகடு வழியாய் கத்தினியாமே? ஆமாம். உன் ஒரே சொல்லுக்காக உச்சி மலையிலிருந்து குதிக்கும் அருவியைப் போல் உன் காலடியில் குதித்து கண் கசிந்தானாமே? ஆமாம். அப்படியானால் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை இல்லாமல் இல்லை, ஆனால் சில உண்மைகளை நீங்கள் கேள்விப்படவும் இல்லை. என்ன உண்மைகள்? அவன் என்னை நெருங்கி வர வர ஒரு நெருப்பு கோடு போட்டு அவனை தூரத்தில் நிறுத்தி வைத்தது உண்மை. காதல் என்ற சொல்லை என் நெஞ்சில் மட்டுமல்ல, கவிதையில் கூட நான் அதுவரை எழுதாதது உண்மை. எனக்காக அவன் உயிர் துறக்கப் போகிறான் என்பது தெரிந்த பிறகு உயிர் துடித்தது உண்மை. ஆதனை நச்செல்லை காதலிக்கிறார் என்ற திசைகளையெல்லாம் அழைத்து தெரிவித்த பிறகு அவன் உயிர் கசிய ஓடிய வந்தது உண்மை. ஓலை கொண்டு வந்தவன் உண்மை சொல்லும் வரைக்கும் அவன் அரசன் என்பதை நானும் அறியவில்லை, அதுவும் உண்மை. உதட்டு மொழி பேசாமல் அவன் கண்கள் மட்டும் மன்னிப்பு கேட்டது உண்மை. என் கண்ணீர் என் கன்னங்களை தாண்டி பூமியில் தொலைந்து போவதற்குள் அவன் என் கண்களை தாண்டி பார்வையில் தொலைந்து போனதும் உண்மை. இந்த இறந்த கால உண்மைகளெல்லாம் இருக்கட்டும், நிகழ்கால உண்மை ஒன்று தெரிந்தாக வேண்டும். அரசன் என்று தெரியாத நிலையில் அவன் மீது காதல் கொண்டாய். இப்போது அரசன் என்று தெரிந்து கொண்டாய். இப்போது அவனை நீ காதலிக்கிறாயா? ஆமாம், 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 ஆமாம். இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் உள்ளுக்குள் இப்படித்தான் ஓசையிட்டது. அதன் எதிரொலி கூட உதடுகளை கொஞ்சம் அசைத்து உச்சரிக்க வைத்தது. ஆனால் அவள் உதடுகள் பிரியவில்லை. உள்ளே பழுத்திருந்தாலும் பழுத்ததை தோளில் காட்டிக்கொள்ளாத சில கனிகள் மாதிரி உள்ளம் ஓசையிட்டாலும் அவளால் உச்சரிக்க முடியவில்லை. இப்போது உலையிலிருந்த இரும்பு கோல் இரண்டு பக்கமும் காய்ந்து விட்டது. நெருப்பை உள்வாங்கிக் கொண்டு மஞ்சளும் சோப்புமாய் அது தகதகவென்று மின்னிய போல் அங்கே ஏதோ ஒரு அச்சுறுத்தும் நிகழ்வு நிகழப்போவதை அது எச்சரிக்கை செய்வது போல் இருந்தது. செய்யுள் எழுத தெரிந்த பெண்ணுக்கு வார்த்தை வரவில்லையா? சொல், இப்போதும் அவனை காதலிக்கிறாயா? பணிவான ஆனால் உறுதியான குரலால் ஒவ்வொரு எழுத்தாய் நச்செல்லை ஓசையில்லாமல் உச்சரித்தாள். ஆமாம், இப்போதும் இந்த நச்செல்லை அந்த ஆதனை காதலிக்கிறாள். ஆதனைத்தான் காதலிக்கிறாயா? இல்லை, அவன் அரசன் என்பதால் காதலிக்கிறாயா? இவள் காதலித்ததும் காதலிப்பதும் ஆதனைத்தான். இடையில் அவன் அரசனானது தற்செயலானது. தங்க கோப்பையை காதலித்தாய், உள்ளே இருப்பது பாழும் நஞ்சென்று தெரிந்த பிறகுமா பருக பார்க்கிறாய்? நஞ்சை கொட்டிவிட்டாலும் கோப்பை மிஞ்சும். இல்லை, அவன் பொய்யன். பொய்யை கழித்தால் எதுவும் மிஞ்சாது. அவன் உண்மையற்றவன், ஒப்பனைக்காரன். அரசனாக இருப்பவன் படைவீரனைப் போல் ஏன் பகல் வேடமிட்டு வர வேண்டும்? இதிலிருந்தே தெரியவில்லையா அவன் பொய்யன் என்பது? அரசனாக இருந்தும் என் காதலை பெறுவதற்காக செத்தான்பாறை சிகரம் ஏறி உயிர்விட துணிந்தானே, இதிலிருந்தே தெரியவில்லையா அவன் மெய்யன் என்பது?
தன் கேள்விக்கு இணையான விடை சொல்லி தன்னை அவள் அடைத்துவிட்ட கோபத்தில் அவன் துருத்தியைப் போல் நிறுத்தி பெருமூச்சு விட்டாள். உலையில் கொதித்து கிடந்தது இரும்புக்கோல். அதன் சூடு நுனிவரைக்கும் பதவி பரவியிருந்தது. நியாயமாய் அதை குரடு கொண்டுதான் பற்றி தூக்கியிருக்க வேண்டும். ஆனால் கோபத்தில் தன் உள்ளங்கையால் அதை இறுக பற்றி தன் கைகளை சுட்டுக்கொண்டு அதை வெட்டும் தட்டிவிட்டான். அவன் உள்ளங்கை தோல் வெந்து உறிந்து விட்டது. கோபத்தில் அவன் உடம்பு விரைத்திருந்தது. கருமான் கோடரியின் கூர் சோதித்தான். அது அவன் விரல் கிழித்த ரத்தம் பிளறியது. நிலைக்கொடியோரம் சாய்ந்திருந்த நச்செல்லை மீது ஒரு நெருப்பு பார்வை வீசிவிட்டு மலையன் சொன்னான், நடந்தது போகட்டும் நச்செல்லை, அவனை மறந்துவிடு. அதே துணியில் நச்செல்லை பேசினால், முடியாது, இனி அது முடியாது. உடம்பை வெடிக்க வைக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் மட்டுப்படுத்தி கொண்டான் மலையன். சுடப்பட்ட இரும்பு துண்டை வெட்டும் தட்டில் வைத்து வெட்டுவதற்கு வசதியாய் தன் ஒரு கையால் இருத்தி இறுக்கினான். கருமான் வெட்டுவதற்கு ஆயத்தமானான். அப்படியானால் அவனை மறக்க முடியாது என்கிறாயா? மன்னிக்க வேண்டும் அண்ணா, மறக்கவே முடியாது. அதுவரை அடக்கி வைத்திருந்த அவன் உணர்ச்சிகள் அணை தாண்டின. நினைக்கக்கூடாதவனை மறக்க முடியாது என்கிறாய், மறக்கக்கூடாதவனை மறந்துவிட்டாய். அண்ணா, நம் குடும்பத்தை அழித்த அரசகுடியின் மீது ஒரு வெறுப்பை உன் உதிரத்தில் ஊற்றி வளர்த்தேனே, அதை நீ மறந்துவிட்டாய். நீ சின்ன வயதில் செய்கிழ எழுத தொடங்கிய போது காக்கையை கூட பாடுத்தாயே, ஆனால் காவலர் குடியை பாடாதே என்ற உணர்வோடு ஊட்டி வளர்த்தேனே, ஓர் உணர்வு, அதை மறந்துவிட்டாய். இப்போது என் சொல்லையும் மறந்துவிட்டாய், என் எல்லை மறந்துவிட்டாய். ஒரு கை ஓசையிடாது என்பதற்கு என்னை உதாரணமாக்கிவிட்டாய். அவன் ஒரு கையால் இரும்பு கோலை இறுக்கி பிடிக்க தன் உடல் வலிமையெல்லாம் கருமான் இரும்பு கோடரியில் இறக்கி கொண்டிருந்தார். ஒவ்வொரு நான்காவது வீட்டிலும் 12 விரற்கடை இரும்பு துண்டு ஒன்று துண்டிக்கப்பட்டு தூரத்தில் விழுந்தது. அண்ணா, இதுவரை உன்னை கேட்காத கேள்வியை இப்போது நான் கேட்கிறேன். அரசகுடியின் மீது உனக்கு ஏன் இத்தனை வெறுப்பு? அந்த கேள்வியில் அவன் கண்கள் இன்னும் சிவந்தன. உன் கண்களால் பார்க்காத ஒன்றை என் கண்ணால் நான் பார்த்தேன். அப்போது நீ சிறுமி, இப்போது நீ காதலிக்கிறாயே தொண்டி மன்னன், இவன் அண்ணன் கலங்காய் கன்னி நார்முடி சேரல், அப்போது மாந்தை நகரத்து அரசன். அவனுக்கு மெய்க்காப்பாளர் தான் உன்னையும் என்னையும் பெற்ற தந்தை. சிங்கத்தின் வலிமையும் சிறுத்தையின் வேகமும் தீயின் தூய்மையும் கொண்ட மான மரவர் அவர். குராப்பள்ளியில் நடந்த போரில் சோழனை வென்றுவிட்டு வழியில் வந்து கொண்டிருந்த போது கூடாரத்தில் நள்ளிரவில் கலங்காய் கன்னி கொல்லப்பட்டார். தோற்று போன சோழனிடம் பொன் வாங்கி கொண்டு நம் தந்தை தான் கலங்காய் கன்னியை கொன்றுவிட்டதாய் படைத்தலைவர்கள் நம் தந்தையை வாழை மரத்தை சாய்ப்பது போல் வாளால் சாய்த்தார்கள். அந்த படையில் நானும் ஒரு வீரன். இன்னும் அந்த காட்சி என் கண்களில் விழுந்த எடுக்க முடியாத கல்லாய் உறுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த குருதி என் கைகளில் பிசுக்கியிருக்கிறது. சொல், உன்னையும் என்னையும் பெற்றவன் காட்டி கொடுத்திருப்பானா? அவன் உயிர் கொடுக்கும் மரபில் வந்தவனை தவிர உயிரெடுக்கும் மரபில் வந்தவன் அல்ல. தன் கணவன் கொல்லப்பட்டதை கேட்டதும் நம் அன்னை தீக்குளித்து செத்தாள். இப்போது சொல், எந்த குடி நம் குடியை அழித்ததோ அந்த குடியின் கைகளிலா உன்னை நீ ஒப்படைக்கப் போகிறாய்? எந்த குடும்பம் நம் தந்தையின் கழுத்தில் வாழ் வீசியதோ அந்த குடும்பத்திலா நீ வாழ்வு தேடி போகிறாய்? எந்த வம்சம் உன் தாயின் பூ வறுத்ததோ அந்த வம்சத்திலா நீ சூடிக்கொள்ள மலர் கேட்கிறாய்? மறந்து போ, அவனை மறந்து போ. அவனை மறக்க முடியவில்லை, அவனை மறக்க முடியவில்லை என்றால் இறந்து போ. இரும்பு துண்டில் வந்து விழும் கோடரியின் வெட்டுக்களை விட வலிமையான வார்த்தைகள் வந்து விட்டு கொண்டிருந்தன. அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் ஆடிப்போன நச்செல்லை ஒரு சின்ன இடைவெளி விட்டு தன்னிலை அடைந்தாள். சிந்தனை செய்தால் தெளிந்தாள். அண்ணா, எப்போது கிளைகள் முறிந்து தலையில் விழுந்ததற்காக இப்போது வேர்களை ஏன் வெட்ட வேண்டும்? இன்னும் அவனை காதலிக்கிறேன். வெட்டு விழுந்து கொண்டிருந்த இரும்பு துண்டை இறுக்கி பிடித்தவாறே திரும்பாமல் மலையன் கேட்டான், உன் முடிவு உறுதியானதா? இறுதியானது. இப்போது மாறாதா? எப்போதும் மாறாது. நீ ரத்தம் பார்த்தவளில்லை, அதனால் உன் சித்தம் மாறவில்லை. உன் முடிவை மாற்றுகிறேன் என்றவன் இறுக்க பிடித்திருந்த இரும்பு துண்டை இழுத்தெறிந்து விட்டு வெட்டுத்தட்டில் தன் தலை வைத்தான். என்ன நேர்கிறது என்பதை உணர்வதற்குள் இரும்பு கோலை துணிப்பதற்காக இறக்கிய கோடரி அவன் கழுத்தில் இறங்கியது. தனியே தரித்து தரையில் விழுந்தது மலையன் தலை.